ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அட்வைஸ் தான். நீங்கள் விருப்பப்படுறவங்க இந்த காயின் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? இது என்ன காயின்னா, கிராஃப் லிங்க் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிற காயின், GLQ அப்படிங்கிற காயின், ஓகேங்களா? இந்த காயினோட லோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0.90 பைசா லோவில் இருந்து இப்போ ரெக்கவரி ஆகி 1.994 அப்படிங்கிற ரேட்டில் இருக்குது. இதோட ஹால் டைம் ஐ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7.30 ரூபா என்னமோ சம்திங்கில் இருக்குது. இந்த ஹால் டைம் ஐயை இந்த காயினை நெக்ஸ்ட் மந்தில் பிரேக் பண்ணிடும், ஓகேங்களா? அது கண்டிப்பாக பிரேக் பண்ணும். ஏன் பிரேக் பண்ணணும்னா, இந்த காயின் ரொம்ப லோவில் இருக்குது, கண்டிப்பாக இந்த காயின் வந்து ரெக்கவரி ஆகி இந்த ஹையை உடச்சிடுவான். 7.94 ஹையை உடச்சிடுவான். அட்லீஸ்ட் இந்த காயின் 4 ரூபாவது போகும், ஓகேங்களா? இப்போ 2 ரூபாவில் இருக்குது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம மணி வந்து டபுள் ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன், ஓகே? அதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் வந்தேன். இப்போ வந்து இந்த காயினை எப்படி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இது முதல்ல எந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குன்னா, எம்எக்சியில் இருக்குது, கேட் ஐஓவில் இருக்குது, எம்எக்சியில் இருக்குது, ஓகேங்களா? எம்எக்சியில் யூஎஸ்டிடி பேரில் இருக்குது, கேட் ஐஓலையும் யூஎஸ்டிடி பேரில் இருக்குது. நான் என்கிட்ட வந்து ரெண்டுமே இருக்குது, ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. எந்த எக்ஸ்சேஞ்சில் வேணால் நான் வந்து எம்எக்சியை சூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் எம்எக்சியில் தான் ஈஸியாக நான் வந்து பே அவுட் எடுத்துருக்கேன். எம்எக்சியில் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ட்ரோன் வந்து டெபாசிட் பண்ணிக்கிறேன். ட்ரோனை வந்து நான் யூஎஸ்டியாக மாற்றி நான் அந்த GLQங்கிற காயினாக வாங்கிடலான்னு இருக்கேன், ஓகேங்களா? நம்மளோட எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ போட்டுக்கோமோ அதுலேருந்து 50% ப்ராஃபிட் வந்தால் வெளியே வரும். இப்போ 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, 500 ரூபீஸ் ப்ராஃபிட் வந்தால் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன், ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதான் வந்து என்னோடய எம்எக்சி ப்ரோ. அதோட டெபாசிட்டில் வந்து TRX-ஓட அட்ரஸ்ஸு, ஓகேங்களா? TRX-ஓட அட்ரஸ் வந்து நான் இங்கே வந்து காப்பி பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? காப்பி பண்ணிக்கிட்டு நேராக பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பைனான்ஸில் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, TRX வாங்கலான்னு இருக்கேன், ஓகேங்களா? ட்ரேடில் வந்து TRX காயின் வந்து BUSD வச்சு வாங்கிக்கிறேன், ஓகேங்களா? பை பண்ணிக்கிறேன். பை பண்ணிட்டு அங்கே தான் அனுப்ப போகிறேன். இது எல்லாத்தையும் 126 TRX கிடைக்குது. இதை பை பண்ணியாச்சு. பை பண்ணி இந்த TRX வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணுறேன், ஓகேங்களா? TRX வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கேருந்து கேட்டை எம்எக்சி ப்ரோக்கு மாற்றுறேன், அவ்வளோதான். இது ஒன்றும் கிடையாது. மேக்ஸிமம் கொடுத்து வித்ட்ராவை எடுக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லா கோடையும் நான் அடிச்சுட்டு வீடியோ பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோடய வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் ஆகிட்டுருக்கட்டும். இப்போ வியூ ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா? வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா, வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆகி இங்கே வந்து முடிய போகுது. இப்போ நம்ம வந்து எம்எக்சி ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? டேரெக்டாக எம்எக்சி ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கலாம். எம்எக்சி ப்ரோ அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ரெஃபர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டெபாசிட்டில் வந்து ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குமே. வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, இந்த டெபாசிட்டில் TRX வருதாங்க செக் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எம்எக்சி ப்ரோவில் வந்து காமன் டெபாசிட் வந்து ப்ராசஸிங் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்குது, ஓகேங்களா? ப்ராசஸிங் ஸ்டேஜில் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரத்தில் டெபாசிட் ஆகிடும். டெபாசிட் ஆகணும்னா, இந்த TRX-ஐ வந்து USDT-ஆக நம்ம வந்து மாற்றிடலாம். USDT-ஆக மாற்றிட்டு நம்ம வந்து அந்த காயின் GLQ அப்படிங்கிற காயினை வந்து நம்ம வாங்கலாம், ஓகேங்களா? இந்த காயின் வந்து நல்ல காயின் தான், கண்டிப்பாக இந்த காயின் வந்து மேலே போகும். நேற்று நான் இந்த காயினை நேற்றே வாங்கலாம்னா பிளான் பண்ணியிருந்தேன். நேற்று வந்து இந்த காயின் வந்து 1.55 ரூபா கிட்டே இருந்துச்சு. இப்போ 1.94 ரூபா வந்துருச்சு. கரெக்டாக நேற்று வாங்கியிருந்தோமா, இன்றைக்கி ஒரு 50 பைசா லாபம், நம்ம நினச்ச மாதிரி 50% லாபத்தில் விற்றுருக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து நம்ம விற்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை, 50% லாபத்தில் விற்கிறது ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, TRX வந்து டெபாசிட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? டெபாசிட் ஆகிடுச்சு. இந்த TRX வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, USDT-ஆக ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறேன், ஓகேங்களா? TRX வந்து USDT-ஆக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிடுவோம், செல் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செல் பண்ணிட்டேன். செல் பண்ண பிறகு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா,
ஜிஎல்க்யூ அப்படிங்கிற காயினை தான் இப்போ நம்ம வாங்கலாம்னு இருக்கோம். ஓகேங்களா, ஜிஎல்க்யூ அப்படிங்கிற காயினை இது வந்து பார்த்தீங்கன்னா 0.026 இருக்குது. இங்கே வந்து இதோட யூஎஸ்டிடியோட ரேட் என்ன அதை பார்த்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் இது எந்த ரேட்டில் இருக்குது அப்படின்னு. இந்த ஐயனால் எப்படி யூஎஸ்டிடியாக மாற்றுறது, வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 0.2614 தான் இருக்குது, அதே ரேட்டில் தான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். 2607 இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் பை ஆர்டர் கொடுக்குறேன். 2606 அப்படிங்கிற இடத்துல நான் கம்ப்ளீட்டாக வாங்கிக்கிறேன். 592 காயின் வருது, கம்ப்ளீட்டாக 11க்கு போயிடுச்சு பாருங்க, நான் 11 சொல்லி வாங்கிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே பை கன்ஃபார்ம் பை பண்ணிடுவோம். 2611 அப்படிங்கிற ப்ரைஸுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ 2613 அப்படிங்கிற ப்ரைஸில் இது இருக்குது, இது கிடச்சிரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் எதுவுமே ஃபில் ஆகலை. கண்டிப்பாக இந்த காயினை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இது கண்டிப்பாக நான் இந்த ரேட்டுக்கு வாங்கிடுவேன், நீங்களும் வாங்கிடுங்க. ஒரு 4 ரூபாயிலேருந்து ஒரு 5 ரூபா ரேஞ்சுக்கு கண்டிப்பாக அந்த காயின் போவோம், அப்போ நம்ம விற்றுட்டு வெளியே வந்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.